வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஐந்து பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு பங்கும் பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த அஞ்சு பங்கு நம்ம தெரிஞ்ச ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் பை பண்ணி வச்சுட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் பை பண்ணி வச்சுட்டேன். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்டு பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்கை நம்ம லாஸில் அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம், இல்லை எந்தெந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிவிட்டு ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அந்த ஸ்டாக் எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பென்னி ஸ்டாக்ஸ் பை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 52 வீக் ஹையில் பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்கத்தாங்க செய்யும். பட் அது எகெயின் இவங்க உடச்சிட்டு மேலே போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் 49.70 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ங்க. 7.5% இறங்கியிருக்கு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டே ஒரு ரத்த கலையில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 62.50 ரூபாய். நான் வந்து 52 ஹையில் இந்த ப்ரைஸில் நான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு இன்னும் நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு எகெயின் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 44 ரூபாயில் போயிட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல எகெயின் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இவங்க 62.70 ரூபாய் அவங்களோட 50 வீக் ஹையை ரீச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஒரு 61.40 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா ஐஓபி 26.20 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்குங்கிறது 15% லாஸுங்க. ஐஓபிலாம் பார்த்தீங்கன்னா 18 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பை பண்ணுறதுக்கு யோசித்தோம். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் போகும்போது எல்லாருமே பை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா இது மேலே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஸோ அதனால தான் நான் ஐஓபியை நான் யாருக்குமே ரெஃபர் பண்ணல. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இருந்தாலும் இவங்க எகெயின் அந்த ப்ரைஸ் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 15% லாஸு வந்திருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக 18.90 ரூபாயில் ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ரெக்கவரி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 27.40 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் பண்ணுறது இல்லை எக்ஸிட் ஆகிட்டோ வெளில வர்றதும் உங்களோட விருப்பம். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை ஆகிட்டு உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் பிரேக் எடுக்கும். ஸோ ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கில் நம்ம தப்பிச்சுக்கலாம். மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி 27.85 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபினான்சியல் கார்பரேஷன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10% லாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் வரைக்கும் போனாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஸ்டாக்ல பை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஃபில் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎல்ல வாங்கி பட்ட கஷ்டமே போதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 26 ரூபாய் ஐபிஎல்ல நான் பை பண்ணிட்டேன். பட் 2 ரூபாய் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணிட்டு வெளில வரதுக்குள்ளே போதும் போதும் வச்சுக்கேன். டிவிடன் கொடுத்து இந்த ஸ்டாக் நான் வெளில வந்தது 26.50 ரூபாய் வெளில வந்துட்டேன். டிவிடன் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் அப்போ வந்து அது கீழே போனதாக 22.23 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எகைன் நான் பே சொல்லியிருந்தேன் 26.50 ரூபாய் உடச்சிட்டு மேலே போயிட்டு 27.30 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணலான்னு. ஸோ அதே மாதிரி புக் பண்ணி போயிடுச்சு. எகைன் இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. எகைன் வந்து பழைய ப்ரைஸை போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட் தாங்க. ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். பட் இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 24.30 ரூபாயில் ஒரு ரெக்கவரி ஆகலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 31.40 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அள்ளி போட்டிருக்காங்க. பட் உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டான்னு கூட சொல்லி பெரிய லாஸை புக் பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 53 ரூபாயில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்கே கிடையாது. கிட்டத்தட்ட 9% லாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறாங்க. 140 ரூபாய் நான் ஐபிஓ இதுலேயும் போட்டிருந்தேன். எனக்கு அலாட்மெண்ட் கிடச்சி மோஸ்ட்லி எனக்கு ஐபிஓ நிறைய ஐபிஓ அப்ளை பண்ணேன்னா எனக்கு கிடச்சிருதுங்க. ஸோ ஜொமேட்டோவும் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட நான் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 11000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட்டே அள்ளி கொடுத்தாங்க. நான் புக் பண்ணிட்டு வெளியிருந்தேன். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ட் டவுன். 144 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 53 ரூபாயில் டெடாயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் வந்து இப்போ ஆவரேஜ் பண்ணலாமான் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் 50 ரூபாய் கீழே போனாலும் ரெக்கவரி மேலே தான் வரப்போகிறாங்க. ஸோ இவங்களோட பிரேக் அவுட் பாயிண்ட் 45.65 ரூபாயில் ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா எகைன் ஒரு நெகட்டிவ் போயிட்டு எகைன் ஒரு பாசிட்டிவ் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பயப்படலாம். புதுசாக பயப்படுறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு 40 ரூபாய்க்கு கீழே எல்லாம் பிரச்சனை வச்சிங்கன்னா வாங்கி அள்ளி போட்டுருங்க. கண்டிப்பாக ஒன்று ஒரு
சிக்ஸ் மந்த் ஆனக்குள்ளே நமக்கு ஒரு 60 ரூபா போயிட்டு கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போனோம், சவுத் இந்தியன் பேங்க். 15 ரூபா 50 பைசாவில் ட்ரேட் இருக்குது. எல்லாரும் பேசப்பட்ட ஒரு ஸ்டாக்குங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9% லாஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் செக்டர் ஸ்டாக்கில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு. 8 ரூபாயில் ட்ரேட் சடனாக பீக்காக 21 ரூபா 80 பைசா 52 ஹைக்கு ரீச்சுக்கு போனாங்க. எகைன் ஃபெயில் டவுன் ஆகிட்டு 15 ரூபா 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த இடத்துல என்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேணாம். எகைன் நீங்கள் பாசிட்டிவ் மூமெண்ட் போகும்போது வாங்க. இது பார்த்திங்கன்னா 12 ரூபா 10 பைசா சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் லெவலை உடச்சிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எகைன் நல்ல ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட் போவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 21 ரூபா 80 பைசாவுக்கும் நீங்கள் திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு 6 மந்தில் இந்த ப்ரைஸை ரீச் பண்ணி ஸோ ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள 52 ஹையை உடச்சிட்டு மேலே போவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 23 ரூபா 40 பைசா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு 6 மந்தில்.